ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவல் வீடு ஒன்று பார்க்குறோம். அந்த வீட்டை சுற்றி எப்படி வீடுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது இந்த வீடு தான் வந்து எல்லோ கலர் வீடு தான் இப்போ சேலுக்கு வந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 அடி ரோட்டில் வந்து இந்த அமைஞ்சிருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அட் ப்ரெசண்ட் வந்து அது மண் ரோடில் தான் இருக்குது. ஆனால் பக்கத்தில் வரைக்கும் சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. பட் சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிமெண்ட் ரோடு போட்டுருவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் வருது. உங்களுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அது உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இதை பெரிய மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் கூட நம்ம மேலே ஏற்றி விட்டுக்கலாம். அந்த மாதிரி பெரிய இடம் தான் இது. உங்களுக்கு 10x10 இருக்குது. சுற்றி வைக்கிற ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3D டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து இது நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கணும், எல்லாத்துக்கும் பிடிக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கப்போர்ட் ஒர்க் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பிவிசியில் அழகாக கப்போர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வெளியே வந்து ஒரு டாய்லெட் இருக்குது ஸ்டெப்ஸு கீழே. அடுத்து நம்ம இதில் சிங்கிள் பேஸ் இபி லைனை நம்ம பார்க்குறோம். டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்குது. இதில் இது பில்டிங் கட்டி கரெக்டாக ஒன் இயர் தான் ஆகுது. இது பில்டிங்கோட வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. சைஸ் வந்து 20x40 சைஸில் இருக்குது. நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி, பட்டா ப்ராப்பர்ட்டி, கப்போர்ட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. கட்டி வந்து 1 வருஷம் தான் ஆயிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 20 அடி ரோட்டில் இருக்குது. இது எங்கே இருக்குன்னா வெள்ளனூர் ஆவடியில் வருது. இப்போ நம்ம ஹால் பார்த்துட்டு ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கப்போர்ட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அந்த டிவி ஸ்டாண்டுக்கும் அழகாக நீட்டாக பண்ணி பூஜை ரூமுக்கும் ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் மாதிரி எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹால் வந்து அப்ராக்சிமேட்லி ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200x300 ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு பெட்ரூம் பார்த்துட்ருக்கோம். இது செகண்டரி பெட்ரூம். இது அப்ராக்சிமேட்லி ஒரு 100x110 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கும். இந்த பெட்ரூம்லேயே வந்து ஃபுல்லாக கப்போர்ட் ஒர்க் எல்லாம் அழகாக பிவிசி வச்சு பண்ணியிருக்காங்க நீட்டாக. நம்ம எந்த பீரோ இது மாதிரி எதுவுமே கொண்டு வர வேண்டிய தேவையில்லை. ஸோ நீட்டாக வந்து நம்ம துணிமணிகளை கொண்டு வந்தாலே போதும், அப்படியே வந்து நம்ம செட்டில் ஆயிடலாம். அந்த மாதிரி உள்ள செட்டப் தான் இதில் இருக்குது. வீடும் கட்டி வந்து வித்தின ஒரு 10x12 மாதம் தான் இருக்குது. அதனால் வீடோட கண்டிஷன் நல்லா இருக்குது. இது செகண்ட் பெட்ரூமு. இந்த பெட்ரூம் வந்து உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூமு. இதில் உங்களுக்கு அட்டாச் டாய்லெட்டோடு இருக்குது. இதுலேயும் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட். இது இதில் உள்ளேயும் டைல்ஸ் ஒர்க்கு எல்லாமே நீட்டாக பண்ணி வச்சுருக்குறாங்க. அடுத்து இந்த ஏரியாவில் தண்ணி கொஞ்சம் நல்லாயிருக்கும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி வந்து ஒரு 40x50 அடியிலே தண்ணி வரும். அந்த மாதிரி உள்ள அமைப்பு தான் அந்த ஏரியாவில் உள்ளதில். அடுத்து வந்து நம்ம வந்து இப்போ கிச்சனை பார்க்குறோம். கிச்சன்லேயும் நீட்டாக கீழே வந்து நம்ம லாஃப்டாக இருக்கட்டும், செல்ஃபாக இருக்கட்டும், அடுத்து கீழே நம்ம வைக்கிற அந்த கிச்சன் மேடைக்கு கீழே உள்ளது எல்லாத்தையுமே அழகாக கபோர்டு ஒர்க்கெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அழகாக ஜன்னலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்ஃபும் வந்து அழகாக ஃபுல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இதுக்கு இந்த கிச்சனுக்கு அடுத்து வந்து ஒரு சின்ன ஒரு பேசேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது அப்ராக்சிமேட்லி ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட்டில், 50x70 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கும். இது ஒரு வென்டிலேஷனுக்காக போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது. இது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு காத்தோட்டமாக வந்து உள்ளே இருக்கிறதுக்கு ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பார்த்து பார்த்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ராப்பர்ட்டி, நல்ல லொக்கேஷனில் இருக்குது. இது ரேட் வந்து 35 லேக்ஸ் நெகோஷியபிள் தான். யாருக்கா தேவைப்பட்டுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள்.